Hi friends, in this video, we will see Infosys and Flipkart. So, this is the first time we have seen Infosys. This is the bulk recruitment. Now, we have seen a recruitment. This is the 2019, 2020, 2021. You have completed college students. You have applied. That is additional. Now, in this year, 2022, apply students. So எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா கோடிங் रिलेटेडா இல்லாத ஜாப்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே சோ இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா BSc BCA கேண்டிடேட்ஸ் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் BCOM கேண்டிடேட்ஸ் சோ இந்த மாதிரி வந்து நாலு டிஃபரண்டான கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷியலி வந்து BCOM கேண்டிடேட்ஸ் மட்டும் 2021 2022 மட்டும் தான் வந்து எலிஜிபிள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்க வந்து கடைசி 6 மாசத்துல வந்துட்டு எந்த ஒரு செலக்சன் ப்ராசஸ்லயும் நீங்க வந்து கலந்திருக்க கூடாது அப்பதான் வந்து நீங்க இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஓகே சோ நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போற ப்ராசஸ் பார்த்தலாம் இப்போ நான் வந்து நாலு டிஃபரண்டான கேண்டிடேட்ஸ் வந்து சொன்னேன் சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து BSc BCA நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சோ இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிங்க்ல வந்து டிப்ளமோ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆயிருக்கும் அடுத்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் லிங்க் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகாம்க்கு வந்து இங்கே லிங்க்ல வந்து பிகாம்னு இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து நாலு டிஃபரெண்டான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ சோ நான் நாலு லிங்க்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான லிங்க் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க சோ மாத்தி அப்ளை பண்ணி ஓகே இப்போ சாம்பிளுக்கு வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க செக் மார்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க எடுத்து நீங்க அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ சிட்டிசன்ஷிப் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது ஸ்கூல் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து இப்போ எனேபிளாக இல்லை ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஃபார்மே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோடைய வேலைவாய்ப்பு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே 5 to 8 years அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆனால் இதே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸும் அதே மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடியதை மேட்ச் ஆகணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஸோ அதுக்கான இதுவும் வந்துட்டு இருக்கும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கொடுக்கல இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மிஷின் கோடிங்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸோ டிசைன் ஆர்கிடெக்சர் ஸோ இந்த ஏரியாஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் ரெக்குயர் என்னென்ன தேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா சென்னை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
பிடெக் எம்டெக் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ரிலவெண்ட்டான ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10, அதே மாதிரி ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு இங்கே சர்ச் பார் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கீவேர்டு வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான ரிலேட்டடான மெட்டீரியல் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஃபேஸஸ் இருக்க போகுது, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல என்னென்ன மாதிரி டாபிக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் ஆன்லைன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. டேரக்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எடுக்கணும், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் கால் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதில் வந்து உங்கள்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, அதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் வச்சு தான் ஃபேஸ் 2க்கு வந்து போவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும், சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து யூஎக்ஸ் ரிசர்ச் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் அது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ரோலுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ இதோட அடிஷ்னலாக நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே இன்டர்வியூங் அட் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு வி ஹையர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபைல் செலெக்ஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்க்ரீன் ரவுண்ட் வந்து நடக்கும். இதில் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்கான க்வெஸ்சன்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் உங்களை பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பர்சனல் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆன் சைட் இன்டர்வியூ இருக்கும், அதாவது இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து நடக்கும். இதில் தான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்டஃப் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எவாலுவேஷன் பண்ணி அதில் வரக்கூடிய ஸ்கோர் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னென்ன ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டேட்டா சயின்டிஸ்ட், யூஎக்ஸ் ரிசர்ச், ப்ராடக்ட் டிசைன், இன்ஜினியரிங் மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட். ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஜாப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும்